தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். சீனாவிற்கு செக் வைக்கும் விதமாக முன்பை விட இதற்கு மேல தற்போதைய சூழ்நிலையில் கூடுதலாக ரோந்து பணியை மேற்கொள்ளப் போவதாக இந்திய கடற்படை அதிதீவிரமான செயல்பாடுகளில் இறங்க இருப்பதாக காணப்படுது. இது எதற்கான காரணம், என்ன ஒரு நகர்வில் நோக்கி இந்தியாவோட கடற்படை நகர் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்தரலாம். இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது, ரஷ்யா தற்போதைக்கு பெலரஸில் பென்சீர் ஏவுகணைகளை அதிக அளவில் குவித்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். என்ன ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ரஷ்யா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். இதற்கு அடுத்தபடி நம்ம பார்க்க போறது, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று நண்பர்களே, ரஷ்யா உக்ரைன் நிலையில் தொடர் பதட்டம் நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. இது பெரிய அளவிற்கு மோதல் பிரச்சனையாக போராக உருவெடுக்கும் அந்த ஒரு பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு வந்து அங்க இருக்கும் இந்திய மாணவர்கள் வருத்தப்படுவதாக காணப்படுது. அவர்களோட நிலை என்ன, அவர்கள் என்ன மாதிரி வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தரலாம். கடைசி நம்ம பார்க்க போறது, உணவிற்காக சிறுநீரகத்தை விற்பதற்காக துணிந்திருக்கும் மக்கள், இது எங்க அரங்கேறியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோல இந்த நான்கு செய்திகளை நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்ப நம்ம விரிவான காணொலிக்குள் செல்வோம். முதல் விஷயமாக சீனாவிற்கு செக் வைக்கும் விதமாக இந்திய கடற்படையின் முக்கிய நகர்விலிருந்து வீடியோ நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது சீனாவின் நடமாட்டம் இந்திய பெருங்கடல் பகுதியில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதாக காணப்படுது நண்பர்களே. இவற்றை எல்லாமே அடிப்படையாக கொண்டுதான் இன்னும் கூடுதலாக ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும், இன்னும் கூடுதலாக நம்ம வந்து நடமாட்டத்தை வந்து மேற்கொண்டு ரோந்து பணியை எல்லாமே வந்து நம்ம கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற நகரை அடிப்படையாக கொண்டு இந்திய கடற்படை நகர ஆரம்பிச்சிருப்பதாக காணப்படுது. முன்பை காட்டிலும் தற்போதைக்கு அதிகப்படுத்திருக்கும் சூழ்நிலையில் இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற நகர்வை நோக்கி இந்திய கடற்படை நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதில் கவனித்து பார்த்தோம்னா 2008 முதல் சீனாவின் நடமாட்டம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் அப்போதைய காட்டிலும் இப்போதைக்கு ரொம்ப அதிகரித்திருப்பதாக காணப்படுது. அவற்றை அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னா தற்போதைய சூழ்நிலையில் 3 முதல் 6 சீனாவின் போர்க்கப்பல் வந்து தென்பட்டு கொண்டே இருக்கிறது, கண்ணில் பட்டு கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் அங்க வந்து குறிப்பிட்டு கவனித்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இதே நேரத்தில் கூடுதலாக கவனித்து பார்க்க வேண்டியது, அதாவது ஒரு புறம் சீனாவுடைய நகர்வு சீனாவுடைய நடமாட்டம் ஆதிக்கத்தை இவற்றை வந்து கட்டுப்படுத்த முடியும், இந்திய கடற்படையினால கட்டுப்படுத்த முடியும், அவற்றிற்கு ஏற்ற வகையில் வந்து நகர்வுகள் எடுக்க முடியும் அப்படின்றத ஒன்றை சொல்லியிருந்தாலும் கூட மற்றொரு புறம் கூடுதலாக சொல்லியிருக்க ஒன்று கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்திய கடற்படைக்கான நிதி அப்படின்றது சீனாவை ஈடுகட்டும் அளவிற்கு சீனாவை இணை கட்டும் அளவிற்காக ஏற்ற அளவில் வந்து ஈக்குவலாக வந்து இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுவது கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் மற்றொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது இந்திய கடற்படையில் இருக்கும் கப்பல்கள் 20 பழமையானது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் வந்து 3 விமான தாங்கி கப்பல் உட்பட 200 மேற்பட்ட கப்பல்களை பெறுவதில் வந்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுது. இதில் தற்போதைய சூழ்நிலை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்திய கடற்படை தற்போதைக்கு 130 வெவ்வேறு விதமான போர்க்கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னொரு புறம் சீனா செயலில் பார்க்கும்போது 350 மேற்பட்ட வெவ்வேறு விதமான போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்தாக தற்போதைக்கு ரஷ்யாவின் ஏவுகணைகள் சுட ஆரம்பித்திருப்பதாக காணப்படுது பெலரஸில். இவற்றை பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது தற்போதைய சூழலில் ரஷ்யாவின் ஏவுகணை எல்லாமே வந்து பாலிஸ் போட்டு பெலரஸுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக காணப்படுது. எல்லாமே பயிற்சியாக சுடுவதற்காக ஆயத்தமாக ரெடியாகி வருவதாக அங்கே வந்து காணப்பட்டு வருது நண்பர்களே. அவற்றை அடிப்படையாக நம்ம வந்து பார்த்தோம்னா பென்சீர் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட வந்து 12 அமைப்புகளை வந்து தற்போதைக்கு பெலரஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் காணப்படுது. இவற்றின் மூலமாக அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரியில் வந்து வருகின்ற பிப்ரவரியில் வந்து இதற்கான பயிற்சிகளை வந்து பெலரஸில் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. அதே சமயம் கூடுதலாக கவனி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து கார்கோ ட்ரெயின் மூலமாக ரஷ்யா வந்து அனுப்பி இருப்பதாகவும் அங்க தற்போதைக்கு பெலரஸில் வந்து எல்லாமே வந்து தயார்படுத்தப்பட்டு வருவதாக காணப்படுது. அடுத்த மாதம் பிப்ரவரி 9 இதற்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இப்ப இது எல்லாமே வந்து ஆயத்தமாக ரெடியாக பின்னர் வந்து அவற்றிற்கு தேவையான வீரர்களை வந்து அங்க அனுப்பி வைக்க இருப்பதாகவும் பாராட்ரூப் வீரர்களையும் அனுப்ப உள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னும் கூடுதலாக கவனித்து பார்த்தோம்னா பெலரஸில் தற்போதைக்கு F-35 விமானங்கள் வந்து ரெடியாக ஆயத்தமாக தயாராகி இருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. இது எல்லாத்தையும் ஓவராலா வைத்து பார்க்கும்போது தெரிய வந்திருப்பது ரஷ்யா ஒரு புறம் போருக்கு முன்பே போருக்கு தேவையான பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக காணப்படுது. இது எல்லாமே வந்து அப்படித்தான் ஒரு போக்கு மாதிரி வந்து பார்க்கப்படுது நண்பர்களே. அடுத்ததாக உக்ரைனில் படித்து வரும் இந்திய மாணவர்களின் மனநிலைமை தற்போது என்ன மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, அவர்கள் என்ன மாதிரி கருத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டாங்க, தற்போதைய சூழலில் உக்ரைன் ரஷ்யா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். அதாவது
ரஷ்யா எல்லாமே தயார் நிலைமையில் இருப்பதாக காணப்படுது நண்பர்களே. தொடர் பதற்றம் நீடிச்சு வந்துகிட்டு இருக்க நேரத்தில் 100,000 அதிகமான வீரர்களை உக்ரைனில் நிலைநிறுத்திருக்கும் இந்த ஒரு நேரத்தில் அட்வான்ஸா ரஷ்யா சென்று கொண்டிருப்பதாக காணப்படுது. ஒரு புறம் எப்படியாவது பிரச்சனையை பேச்சு மூலமா ஏதாவது ஒரு வழியில வந்து போரோ இல்ல சண்டையோ இல்லாம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற பல நாடுகள் வந்து நகர்வு எடுத்து வந்துட்டாங்க. பட் ரஷ்யா வந்து அப்படியே அமைதியாக சென்று கொண்டிருப்பதாக காணப்படுது. குறிப்பா அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் வந்து இப்படிதான் வந்து நகர்வு போகும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. எதன் காரணமாக இது 20ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா சீனாவின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெறுவதன் காரணமாக தான் இது அப்படியே சென்று கொள்றோம் அப்படி மாதிரி வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு நகர்வானாலும் எடுக்கப்படும் அப்படி மாதிரி வந்து காணப்படுது. இப்ப தற்போதைய சூழ்நிலையில் அட்வான்ஸா ரஷ்யா சென்று கொண்டிருப்பதன் மூலமாக காணப்படுவது, அதாவது போர் அப்படிங்கிறது ஏற்படும் பட்சத்தில் அங்க காயமுடையும் வீரர்களுக்கு தேவையான ரத்தம் கூட வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், பீரங்கி அதிநவீன ஆயுதங்கள் அதிநவீன தளவாடங்கள் எல்லாமே வந்து எல்லையில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா பார்க்கப்படுது நண்பர்களே. மற்றொரு புறம் இதில் கவனிக்க வேண்டியது உக்ரைனில் படித்து வரும் மாணவர்கள், அதாவது வந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் படித்து வரும் இந்திய மாணவர்கள் 18,000 பேர் இருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. அவர்கள் என்ன மாதிரி வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது போர் அப்படின்றது வெடிக்கும் அந்த ஒரு நேரத்தில் வந்து உடனடியாக நாடும் திருப்பிடலாம், பட் அதற்கப்புறமா படிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, மீண்டும் வந்து இங்கே வந்து திரும்பி படிப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. இதன் காரணமாக படிப்பு பாழாகிவிடுமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவர்கள் இருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. கடைசியாக உணவிற்காக உடல் உறுப்பை விற்கும் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும் ஆப்கான்ஸ்டன் இருக்கும் மக்கள்கள். இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது ஆப்கான்ஸ்டன்ல தற்போதைக்கு தலிபான்கள் ஆட்சி செஞ்சு வந்துருக்காங்க. குறிப்பாக கவனிக்க வேண்டியது தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பின்பு வந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து அங்கீகரிக்காமல் இருப்பதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதனால வந்து நிதி வெளிநாடுகளிலிருந்து கிடைத்து வந்துட்டு இருந்த நிதி எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு விட்டதாக காணப்படுது. இதனால வந்து பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக வந்து பணம் சார்ந்த ரீதியாக பிரச்சனைகளையும் தட்டுப்பாடை வந்து சந்திக்க நேரிட்டதாக காணப்படுது. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. அங்க இருக்க மக்கள்கள் ஏகப்பட்ட நாட்கள் உணவில்லாமல் தவித்து வருவதாக காணப்படுது. அந்த மாதிரிதான் வந்து ஒரு சிக்கல் அங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அங்க இருக்க மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பசினாலும் பட்டினியாலும் வாடி வந்துகிட்டாங்க. இதில் குறிப்பா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஆப்கானிஸ்தான் மேற்கு பகுதியில் இருக்கும் ஹெராட் அப்படின்ற அந்த ஒரு மாகாணத்தில் இருக்கும் மக்கள்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து சிறுநீரத்தை, அதாவது வந்து உடல் உறுப்பை வந்து விற்று அவற்றில் கிடைக்கும் பணத்தை வைத்து வீட்டின் பசியை நமக்கு தேவையான பசியை வந்து ஆர்த்தி கொள்ளலாம் அப்படின்றக்காக வந்து ஒரு நகர்வில் வந்து இறங்கியிருப்பதாக காணப்படுது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல உடல் உறுப்பை விற்பது அப்படின்றது சட்ட விரோதமாக வந்து காணப்படுது. அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் சாப்பாடு பசி பட்டினியை பொறுப்பதற்காக இந்த ஒரு நகர்வை வந்து எடுப்பதாக அவர்கள் வந்து காணப்படுகிறது. அதே சமயம் இன்னும் கூடுதலாக அதிகபட்சமாக ரொம்ப மனம் வருந்தக்கூடிய ஒன்று என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, குழந்தைகளை விற்று கூட வந்து பசியை ஆற்றுவதற்காக, அதாவது வந்து அதன் மூலமாக கிடைக்கும் பணத்தை வந்து பசி ஆற்றுவதற்காக நகர்வில் சில பெற்றோர்கள் இறங்கியிருப்பதாக காணப்படுது. எந்த அளவிற்கு வேதனையான ஒன்று அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்கும் போதே நீங்க வந்து உணர்ந்திருப்பீங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் முடிவில் நான் மட்டும் கேட்கணும் நினைச்ச கேள்வி, சீனாவுடைய நடமாட்டம் ஆதிக்கம் அப்படின்றது இந்திய பெருங்கடல் பகுதியை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. இது எப்படியாவது வந்து இந்திய கடற்படையை வந்து கட்டுப்படுத்தி விடலாம், ரோந்து பணியை மேற்கொண்டு எப்படியாவது வந்து சீனாவின் ஆதிக்கத்தை நடமாட்டத்தை குறைத்து விடலாம் அப்படின்னு வந்து இந்தியாவோட கடற்படை நகர்வு எடுத்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக நமக்கு என்ன மாதிரி வந்து நகர்வுகள் எடுத்தா சீனாவுடைய நடமாட்டம் அப்படின்றது குறைப்பதற்கான நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கான்பர்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாபிக் எல்லாம் பேசணும்னு நீங்க நினைச்சா அதையும் கீழே கான்பர்ஸ்ல பதிவு பண்ணுங்க, கட்டாயமா நான் பேசுறேன். மெயினா வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் அந்த நோம்பு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துருந்துக்கிட்டும். சேனலுடன் இணைப்பிலே இருங்க. நம்ம டெய்லியும் பல்வேறு விதமான செய்தியில பார்க்கலாம். நீங்க சொல்ற டாபிக் எல்லாம் பேசுறேன், கண்டிப்பா கீழே கன்வர்சேஷன் சொல்லுங்க, கட்டாயம் நான் பேசுறேன், தயங்காம சொல்லுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்றேன். அண்டில் தி மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset.